தமிழகத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு மற்றும் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதன் காரணமாக கடந்த இரு தினங்களில் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்துள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா பரிசோதனை மையத்தில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நாள்தோறும் 15,000 கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்படுவதாகவும் இதில் 30% பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார். சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சி மண்டல பகுதிகளில் 12 நோய் கண்டறியும் பரிசோதனை மையங்கள் செயல்படுவதாகவும் அதில் எக்ஸ்ரே மற்றும் இரத்த பரிசோதனை உள்ளிட்ட மருத்துவ வசதிகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். லேசான நோய் அறிகுறி உள்ளவர்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுவதாகவும் தொற்று தீவிரமாக பாதித்தவர்களை சோதனை மையத்திலிருந்து நேரடியாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்ல 100 அவசர ஊர்தி வாகனங்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மருத்துவமனைகளில் போதுமான படுக்கை வசதி இல்லை என்பது தவறான தகவல் என்றும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் கொரோனாவின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் தமிழகத்தில் 1/5 பாதிப்பு ஏற்படுவதாகவும் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டுவர பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது ஆகியவற்றை முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா்.